மனசில்லையோ போகணும். சரி, நம்ம கடையை காலி பண்ணுவோம். எங்க போறீங்க? சின்ன வேலை. கதவை சாத்திட்டுவாங்க. எதுக்கு சொல்ற? கதவை சாத்திட்டுவாங்களே. ஐயோ, சல்லி சல்லியா உடைச்சிட்டானே. இந்த டிஎல் வேற எத்தனை ஃபோன் பண்றேன்னு வேற தெரியல. ஃபோன் வர இல்லையே. ஃபோன் எடுத்து கடைக்கு ரிப்பேராக கொடுக்க போவோம். சாவி வர எங்க வச்சுனே தெரியலையே. புது போனு அப்புறம் ஆள் கூட நைட்டு போன்ல கலக்க கலக்க. நேத்துதான் போட்டுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் फोर्थ 1 பிட்ச் 1 ஆட். ஓகேவா? 1 பிட்ச் 1 ஆண்டா. த்ரோ கேட்ச் அந்தவா இல்ல வராதா? ஏ வாங்கடா போடா. டேய் டேய் ப்ளீஸ் ரெடி 1 பிட்ச் 1 ஆண்ட வெச்சுக்கலாம் டேய். எனக்கு ஆட தெரியாதுடா. டேய்
என்ன மால் இன்னும் கால் பண்ணல வந்துச்சு. ஹலோ, நானா இப்பதான் சாப்பிட்டேன், மாடியில காத்து வாங்கிட்டு இருக்கேன். நாளைக்கு ஸ்கூலுக்கு எப்போ வருவேன்? நாளைக்கு ஸ்கூலுக்கு 8 மணிக்கு. சரி ஓகே, நாளைக்கு நாளைக்கு டியூஷன் வரும்போது ஸ்நாக்ஸ் எடுத்துடா. ஸ்நாக்ஸா? ஆ ஓகே ஓகே. டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டியா? படிக்கிறதா? நீ இருக்கும்போது நான் ஏன் படிக்கணும்? எனக்கு காமிக்க மாட்டியாண்ணா? எப்படி போறது? சரி, அவனை ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம். டேய் வந்துட்டேன்டா நான். ஆன்லைன் சைடு போகாம இன்ஸ்டா பக்கம் பார்க்காம மைண்ட் எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல சார். வண்டி நீங்கள் ஓகேயா? வேண்டாம் என்னாச்சு? சார் ஆள் டெக் பண்ணிகிட்டே இருக்கேன், அதனால தான் மச்சான். இருந்தவே மாட்டீங்களே நீங்கள்லாம். டேய் லவ் பற்றி உனக்கு என்னடா தெரியும்? லவ் பண்ண தெரியாத பொண்ணுங்கிட்ட பேச தெரியாது. நைட்டு ஸ்கிட் தானா? டேய் யார் சொன்னா நைட்டு லவ் பண்ண தெரியாது சொல்லிட்டு? உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் பண்ணுறதா டூ லவ், உண்மையான லவ் எல்லாமே. நீங்களாம் என்னென்னா லவ் பண்ணுறீங்க? இன்ஸ்டாவில் பேசி, வாட்ஸ்அப்பில் லவ் பண்ணி, ட்விட்டரில் பிரேக்கப் பண்ணிட்டு போயிருங்கடா. எல்லாம் லவ்வாடா? நீங்களாம் இங்கேருந்து லவ் பண்ணுறீங்கடா? நாங்கள் இங்கேருந்து லவ் பண்ணுறோம். அதெல்லாம் ஒன்று சொன்னால் புரியாதுடா. சரி, நீ நேராக பார்த்து வண்டி ஓட்டு. வாங்க 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 மிஸ்டர் வசந்த், வா வா வந்து என் பக்கத்துல உட்காரு. என்னது? அந்த நேரத்துக்கு வந்துட்டேன். போயிருக்காங்க வசந்த்? இந்தாங்க மிஸ்டர் வசந்த், நாளைக்கு கரெக்டா டைமுக்கு வந்துருங்க ஆபீஸ்க்கு. இதுக்குதான் இவ்வளவு ஃபீலிங்கா? அடப்பா, இருக்கண்ணா, 1000 மெசேஜ் இது மாதிரி வரும்.
ஒரு மெசேஜுக்கு போய் இவ்வளோ ஃபீலிங். மச்சான், உனக்கு அந்த ஃபோனில் அந்த மாதிரி 1000 மெசேஜ் வரலாண்டா. அது வெறும் மெசேஜ் தான், ஒரு ஃபீலும் இருக்காது. ஆனால் இந்த மெசேஜ் அந்த மாதிரி இல்லை மச்சான். இதில் காதல், வலி, பிரிவு எல்லாம் இருக்குடா. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது மச்சான். அது தனி ஃபீல், அதெல்லாம் அனுபவிச்சா தான் புரியும். என்னதான் நம்ம இப்போ ஐஃபோன் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணாலும் 90s கிட்ஸோட ஃபஸ்ட்டு ஃபோனு கண்டிப்பாக நோக்கியா பட்டன் ஃபோன் தான். இப்போல்லாம் 30,000-40,000 ஃபோன் யூஸ் பண்ணால் கூட அவளுக்கு கெத்தாக இருக்குமான்னு தெரில. ஆனால் அந்த டைமில் நோக்கியா 1100 வச்சுருந்தாலே தனி கெத்து தான். அந்த ஃபோன் இருந்த டைமில் தான் நம்மளோட நட்பு, காதல், பாசம், நம்மளை சுற்றி இருந்தவங்க எல்லாருமே உண்மையாக இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் இப்போ